Hi friends, welcome to my channel Madras Homes. இதே மாதிரி நாலு சாரி வேணும் அப்படின்னாலுமே நம்ம டைம் கொடுத்தோன்னா நம்ம தறியில் போட்டு எக்ஸாக்டாகவும் பண்ணலாம். இப்போ சாரி எடுத்துகிட்டு நம்ம எப்படிலாம் கன்வெர்ட் பண்ணலான்னு ஒரு உங்களுக்கு ஆப்ஷன் சொல்கிறேன். ஸோ இது வந்து கலர்ஸ் பற்றி சொன்னீங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது ஒரு கலர் கண்டிப்பாக இந்த தீமில் தான் வேணும்னா இதெல்லாம் இதோட ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு. ஸோ இது ஃபேப்ரிக்குமே என்ன வேணால் பண்ணலாம். இது நம்ம சில்க் காட்டனில் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு வேறு வேறு ஃபேப்ரிக்கில் வேணாலும் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லேபிள் ஜே அப்படின்ற ஒரு புட்டிக் ஷாப்பில் தான் இருக்கேன். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலாங்கரையில் இருக்குது. ப்ளவுஸ் அண்ட் உங்களுக்கு கிட்ஸ் வேர் கலெக்ஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைடலுக்கான பிரத்யேக கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே நிறைய பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலாங்கரை வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸ் அப்படின்னு யார்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக சொல்லிடுவாங்க. மேக்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் ரெண்டுமே வந்து பக்கத்து பக்கத்தில் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லேபிள் ஜே நம்ம ஷாப் வந்துருக்கு. காலையில் 11:30 நைட் வந்து 9:00 வரைக்கும் கூட உங்களுக்கு ஷாப் வந்து ஓப்பனிங்கில் இருக்குது. லேபிள் ஜெயோடைய ஸ்பெஷல் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இல்லாத வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களே கஸ்டமைஸ் பண்ண பீசஸ் எல்லாமே யூனிக் கலெக்ஷன்ஸ். ஒரு கஸ்டமருக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு பார்த்து பார்த்து வந்து இவங்களே கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து க்ராப் டாப்ஸு, அனார்கிலே டைப்பு, லாங் ஃப்ராக்கு, எது வேணாலும் இருக்கலாங்க. உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஃபேமிலி டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பேக்கேஜாக பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து ஃபுல் வீடியோஸ் வந்து பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் டிசைனர் ஆகணும் நினைச்சாலும் சரி, இல்லை டிசைனர்கிட்ட வந்து ஒரு ட்ரெஸ் வந்து மேக் பண்ணி வேர் பண்ணும் அப்படி நினைச்சாலும் உங்களுக்கு இந்த வீடியோஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, என்ன மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது, அவங்க என்ன மாதிரி வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு டிசைனர் வந்து என்ன மாதிரிலாம் டிசைன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கும் ஒரு ஃபேமிலி பேக்கேஜ் அப்படி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றதையும் பார்க்கும்பொழுது ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்தது. உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் கண்டிப்பாக இருக்கும். நீங்களும் என்னோட ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோஸ்க்குள்ளே போகலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நல்லா இருக்கேன், நீங்கள் பேசுங்க. நல்லா இருக்கேன், வெல்கம். இப்போ வந்து நீங்கள் சரி ஜஸ்ட் ஷாப் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்ன மாதிரிலாம் நீங்கள் கான்செப்ட் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க? ஸோ இப்போது இது வந்து இட்ஸ் அ டிசைன் ஸ்டுடியோ. யூஸ்வலி எல்லோரும் வந்து டிசைனர் கிட்டே போகிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா ஒன்று வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு நினச்சிக்குவாங்க, இன்னொன்று வந்து டைம். இப்போ நம்ம கொடுத்தோன்னா அந்த ஆர்டர் வந்து நம்ம ஒரு 3-4 மந்த்ஸ் முன்னாடியே பிளான் பண்ணணும்னு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ரெண்டையுமே பிரேக் பண்ணிடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் எங்ககிட்ட வந்தீங்கன்னா உங்களோட பட்ஜெட் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் வந்து இப்போ எங்களுக்கு ஃபேமிலியில் ஒரு இவெண்ட் இருக்குது, அதுக்கான மொத்த பட்ஜெட் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 20,000. அதில் வந்து எனக்கு 3 பேருக்கு, எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட்க்கு இல்லை என்னோடய பாப்பாவுக்கு உங்களுக்கு ட்ரெஸ் வேணும் அப்படி சொன்னீங்கன்னா அந்த பட்ஜெட்டில் நீங்கள் நினைக்கிற மாடல்ஸில் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம காமிச்சிட்டு உங்கள் தீமில் ஏதாவது தீம் இருந்ததுன்னா அது, இல்லை ஏதாவது கலர் மனசில் வச்சுருக்கீங்கன்னா அது, அந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக செட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதனால் ஒன்று ஒன்றும் இவ்வளோ இது இருக்குமா? ஸோ இப்போ யூஸ்வலி என்னாகுன்னா நம்ம ஒன்று ரொம்ப பிடிச்சிரும், அதை எடுத்துருவோம், அப்போ அது வேறு பட்ஜெட்டில் போயிடும். அதுக்கப்புறம் மேட்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மேட்சிங் ரொம்ப கஷ்டம். நம்ம மென்னுக்கும் பண்ணுவோம், கிட்ஸுக்கும் பண்ணுவோம், விமனுக்கும் பண்ணுவோம், எல்லா ஸ்டைல்லையும் பண்ணுவோம். அப்போது நீங்கள் வெளியில் போயிட்டு ஒன்று ஒன்று மேட்ச் பண்ணி எடுக்கிறது ஒரு பெரிய டாஸ்க் ஆகிடும். அண்ட் பட்ஜெட் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அது முடிகிறது ரொம்ப கஷ்டம். நம்ம யூஸ்வலாக ஷாப்பிங் பண்ணாலே அந்த பிரச்சனை இருக்கும். ஸோ நம்ம இப்போ இந்த மாதிரி நீங்கள் நம்ம ஓவராலாக நம்ம சொல்கிறதுனால அதுக்குள்ளே 100% நீங்கள் அதுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம சொல்லி அந்த நீங்கள் தீமுக்கு வந்து நம்ம செட் பண்ணி கொடுத்துருவோம். சொல்கிறது எப்படின்னா 2,000-3,000 சொன்னாலுமே உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம். ஆமாம். ஸோ நம்மளோட நம்ம கேஷுவல்ஸ்லேருந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் போட்டுருக்கிறதுலாம் ஜஸ்ட் கேஷுவல்ஸ் தான். ஸோ இதுவே வந்து இப்போ நான் தேங்க்யூ, இது நம்ம ஹாஃப் ஹைட்டில் பண்ணியிருக்கோம். நம்ம இது ஃபுல் லென்த்தாக பண்ணிக்கலாம், இதையே க்ராப் டாப்பாக பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் ஒன்ஸே நீங்கள் அப்படி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு 1,600 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ கேஷுவல்ஸ் நம்ம கஸ்டமைசேஷன் 1,500 ஸ்டார்ட் பண்ணுறோம். பார்ட்டி வேர் கஸ்டமைசேஷன் 3,000 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த விலையில தான் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. ப்ளஸ் அதே மாதிரி எந்த ஹை எண்டும் பண்ணுவோம். ஸோ நீங்கள் 50,000 லெஹங்கா பண்ணலாம், 5,000 லெஹங்கா பண்ணலாம். ஆப்ஷன்ஸ் மட்டும் அது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு காமிச்சிருவோம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபுல் கவுன்ஸ் இருக்குது, பார்ட்டி வேர் இருக்குது, இண்டோ வெஸ்டர்ன் இருக்குது, லெஹங்காஸ் இருக்குது, சாரீஸ் இருக்குது, ப்ளவுசஸ் இருக்குது. நம்ம ஆரி ஒர்க் பண்ணுவோம், அந்த மெஷின் எம்ப்ராய்டரி பண்ண ப்ளவுசஸும் இருக்குது. ஸோ பேசிக்லி நீங்கள் என்ன ஐடியாஸ் மனசில் இருந்தாலும் அதை நம்ம வந்து பண்ணிடுவோம். எக்ஸாம்பிள் கேட்டிங்களே எப்படி இப்போ தீம்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது வந்து ஒரு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கஸ்டமர், அவங்களோட ஃபங்க்ஷன் வந்து அந்த பியூபர்ட்டி ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு வந்து மெயினாக அந்த பொண்ணு வந்து ஒரு பிரைடல் சாரி மாதிரி ஒன்று டிசைட் பண்ணிட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களா, அவங்க அம்மாவுக்கு, அவங்க சிஸ்டர்ஸ்க்கு,
அவங்களோட தங்கச்சிக்கு, அவங்க எல்லாருக்குமே அந்த கலர் மேட்ச் பண்ணி அவங்கவுங்க ஸ்டைலுக்கு என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி கேட்டாங்க. ஸோ அதை எப்படி பண்ணியிருக்கோன்னு நான் காமிக்கிறேன். இது எல்லாமே வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ யாருக்கு எந்த மாதிரியான பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது எல்லாமே பியூர் காஞ்சிபுரம் சாரீஸ் தான். காப்பர் ஜரி கேட்டிருக்காங்க. காப்பர் ஜரி தான் ஃபர்ஸ்ட் ரிக்குவயர்மெண்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ இது வந்து ஃபுல் பிரைடல் சாரி. இப்போ அவங்க அவங்களோட அம்மாஸ்க்கு அவங்களோட சிஸ்டர்ஸ்க்கு இப்போ எப்பயுமே நீங்கள் பார்த்தாலே தெரியும் சில்க் சாரியில் ஒரே மாதிரினா நம்ம வந்து டைம் நிறையா இருந்ததுன்னா இதே மாதிரி கூட நம்ம திருப்பி தறியில் போட்டு எடுக்கலாம். இது வந்து எப்படின்னா இமீடியட்டாக வேணும்னா இந்த மாதிரி அதே கலர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு எல்லாமே சேம் ஆகிடும். இதே மாதிரி நாலு சாரி வேணும் அப்படின்னாலுமே நம்ம டைம் கொடுத்தோன்னா நம்ம தறியில் போட்டு எக்ஸாக்டாகவும் பண்ணலாம். இப்போ அப்படி வேண்டாம் இமீடியட்டாக எங்களுக்கு வேணும்னா இந்த கலரில் இருக்கிற இந்த ஷேட்ஸை வந்து நம்ம மேட்ச் பண்ணி அவங்க கேட்ட ப்ரைஸ் ரேஞ்சஸ் இது எல்லாமே வேறு வேறு ப்ரைஸ் ரேஞ்ச். ஆனால் அவங்க ஃபிக்ஸ் பண்ணதில்லை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாத்துலேயும் காப்பர் ஜரி வருது. இப்போ இன்னுமே இதை மேட்ச் இது வந்து செல்ஃப் இது கான்ட்ராஸ்ட். இப்போ என்ன பண்ணுவோன்னா அந்த பார்டர் கலர் இருக்கு இல்லையா அந்த கலரில் இவங்களுக்குலாம் ப்ளவுஸ் பண்ணிடுவோம். ஸோ போடும் போது எல்லாருமே சேமாக இருக்கும். இப்போ இதுக்கு என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த கலர்லேயே வந்து அவங்களோட பையன் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து குர்தாஸ் நம்ம ரெடி பண்ணிடுவோம். இதே கலரில் என்ன மெட்டீரியல் கேட்குறாங்களோ சில்க்லேயோ அந்த மாதிரி. ஸோ அது அதையும் நம்ம பையனுக்கும் நம்ம ரெடி பண்ணிடுவோம். இப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்குது. ஸோ இதே ஷேடில் இவங்களுக்கு வந்துட்டு இது வந்து க்ராப் டாப் லெஹங்கா அது அது பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் எனக்கு வேணாம் ட்ரெடிஷ்னலாக வேணும்னாலும் எப்படி வேணாம் இப்போ இதே சாரியை எடுத்துகிட்டு நீங்கள் லெஹங்காவாக பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஃபுல் கவுனாக வேணா பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ரியலி உங்களோட ஐடியா தான். இப்போ என்ன பண்ணுவோன்னா நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம் இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட ஸ்கின் டோன் படி அவங்களோட பாடி டைப்புக்கு எது சூட் ஆகும்ன்ற சஜஷன்ஸ் நம்ம கொடுப்போம். ஸோ அது ஒன்று. இப்போ இதே வந்து ஈவினிங் வந்து என்னென்னா அவங்களுக்கு ஈவினிங் ஒரு கேக் கட்டிங் பார்ட்டி மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இன்னும் கூட ரிச்சாக கேட்டுட்டாங்க. ஸோ ஆனால் அதே கான்செப்ட் இது வந்து இப்போ நம்ம வேற யார் ஒருத்தவங்களுக்கு ரெடி பண்ணது பட் இந்த தீம் அவங்களுக்கு பிடிச்சது. இப்போ வந்து இந்த ஷேடை நம்ம மேட்ச் பண்ணி இது வந்து நம்ம லெஹங்காவாக பண்ணியிருக்கோம் அவங்க கவுன் கேட்குறாங்க. ஸோ இதே நம்ம இதே ஸ்டைல் ஆனால் கவுனாக பண்ணிடுவோம். இப்போ அவங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எந்த டிசைன்ஸ் ஆனாலும் பண்ணிக்கலாம். ஆமாம், இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற லெஹங்காவே வந்து கவுனாக வேணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை கவுன் வந்து எனக்கு லெஹங்கா வேணும்னா பண்ணிக்கலாம். எதுனாலுமே பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த மாதிரி சாரீஸில் வந்து நீங்கள் ஒரு லாங் கவுன்ஸ் இல்லை க்ராப் டாப்ஸ் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு அந்த மாதிரி கொஞ்சம் ஐடியாஸ் காட்டணும். அது காமிக்கலாமா? ஸோ இப்போ சாரி எடுத்துகிட்டு நம்ம எப்படிலாம் கன்வெர்ட் பண்ணலான்னு ஒரு உங்களுக்கு ஆப்ஷன் சொல்கிறேன். ஸோ இது வந்து லெஹங்கா இப்போ நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா இது இந்த ஜக்கார்டில் பண்ணியிருக்கிறது. ஸோ இப்போ நீங்கள் யூஸ்வலி இப்போ ஸ்டிச் பண்ண கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே இப்படி ஃபோல்ட் பண்ணி அப்படி ஸ்டிச் பண்ணிடுவாங்க. ஆனால் அப்போ வந்து அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் நிற்காது. நாங்கள் என்ன நீங்கள் க்ளோஸாக பார்த்தா தெரியும் ஃபுல்லாக எவ்ரி இது வந்து த்ரூ அவுட் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இது வந்து வாஷ் பண்ணாலும் ட்ரை க்ளீன் பண்ணாலும் ரொம்ப நாளுக்கு அப்புறமே கூட உங்களுக்கு அதே மாதிரி இது இருக்கும். அந்த ஃபினிஷிங் தான் நம்ம அந்த இப்போ இதுவே வந்து இதோட ப்ளவுஸு அதில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஆரி ஒர்க்கி ரொம்ப ட்ரெடிஷ்னல் இல்லாமல் ட்ரெடிஷ்னலில் கொஞ்சம் அப்படி ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து இப்படி மேட்ச் பண்ணி துப்பட்டா இது என்ன கலர்லனாலும் பண்ணலாம். இது எல்லாமே ஜஸ்ட் சாம்பிள் தான். இந்த மாதிரி பண்ணும் இதுவே வந்து இப்போ ட்ரெடிஷ்னல் ஆனால் ரொம்ப அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அந்த ஸ்டைல் கலந்த மாதிரி. இது வந்து சில்க் சாரியை நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபுல் கவுன். ஃபுல் கவுனில் இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் ஆட் பண்ணி இதுலேயுமே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ இப்படி ஒர்க் வேண்டாம் சிம்பிளாக பண்ணணுன்னாலும் பண்ணலாம். இல்லை இந்த நெக்குக்கெலாம் ஒர்க் வேண்டாம் வெறும் புட்டாஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். இப்போ இதுவே வந்து நீங்கள் இப்போ இந்த சில்வர் கலரில் துப்பட்டா ஆட் பண்ணிவிட்டு பெல்ட் வேணும்னா அப்படி பண்ணலாம். இது எப்படின்னா மாம் அண்ட் டாட்டர் மாதிரி மாற்றிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு சாரியில் வந்து ஒரே சாரி தான் டாட்டர் ரெண்டு பேருக்கும் பண்ணியிருக்கீங்க. ஓகே. இப்போ வந்து டாட்டர்ஸ்க்கு வந்து அதில் இருக்கக்கூடிய நீர் இருக்க துணியிலே வந்து அழகாக யூஸ் பண்ணாமல் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப நல்லா இருக்குது. சில்வர் ஜெயிலில் அழகாக பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி சாரீஸும் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி சாரீஸ்லாம் உங்களுக்கு 1200 அந்த மாதிரி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரீஸோட ப்ரைஸ் வந்து 1200. ஆமாம், ஜஸ்ட் ஸோ அதிலே லாங் ஃப்ராக் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதை ஏஜ் பொறுத்து இப்போ இது குட்டி குழந்தைனால இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ நிறைய மாம் அண்ட் டாட்டர் பார்க்குறதுக்கு சைஸ் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குமே வேறு வேறு ஸ்டைல் கொடுக்கலாம் அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அம்மாவுக்கு ஒரு ஸ்டைல் கொடுத்துட்டு பாப்பாவுக்கு வேறு ஸ்டைல் கொடுக்கலாம். ஒரே சைஸ் இப்போ தான் 10-12 இயர்ஸ்லேயே எல்லாரும் வந்து அம்மா சைஸ்க்கு வந்துடுறாங்க. ஸோ அப்படின்னா ஆனால் அவங்களுக்கு எப்படி ஸ்டைல் போயிருந்தா இப்போ எப்படின்னா யூஸ்வலி மாம் அண்ட் டாட்டர்னா அப்படியே போடுறாங்க. நம்ம அப்படி பண்ணறதில்ல. அவங்களோட பாடி ஷேப் அவங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டைலிங் மாற்றிட்டு இந்த சஜஷன்ஸ் கொடுப்போம். சில்க் சாரி தான்.
இதுலேயுமே நான் சொன்ன மாதிரி அந்த ப்ளீட்ஸ் வந்து எப்படி நிற்கிது பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சாரியாக வேர் கட்டும்போது கூட வந்து இவ்வளோ ப்ளீட் அழகாக உட்காரு, ஆனால் இவங்க வந்து ரொம்ப அழகாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதுலேயுமே நீங்கள் இதில் நம்ம எதுவும் ஆட் பண்ணல, இது ஆனால் அப்படியே நம்ம ஆட் பண்ணோம். கேன் கேன் வேணா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம யூஸ்வலி என்ன பண்ணுவோம்னா, பார்ட்டி வேருக்குலாம் கேன் கேன் ஸ்கர்ட் செப்பரேட்டாக கொடுத்துருவோம் ஃபுல்லாகவே, என்னென்ன ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி. எதுக்குன்னா அப்போ தான் ரீயூஸ் பண்ண முடியும். இதுலேயே நீங்கள் கேன் கேன் போட்டால் ரொம்ப ஹெவி ஆகிடும். அண்ட் இப்போ நம்மளோட ஃபங்க்ஷன் அப்போ நம்ம அப்படி போட்டுப்போம். இப்போ இதே திருப்பி இப்போ யாரோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறோன்னா நமக்கு ரொம்ப கிராண்டாக லைக் அப்படி நிற்கிறதுனா நம்ம போடுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டோம். அப்பனா நீங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு திருப்பி யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்கர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு நார்மலா போட்டுக்கலாம். ஓகே. சோ தனியா வச்சிருக்கீங்க, செப்பரேட்டா பண்ணிடுவோம். அவங்க சைஸ்க்கு சார்ஜ் வருது, சார்ஜ் பண்றீங்க. சோ 600 ல இருந்து ஸ்டார்டிங், 600 ல இருந்து. ஆமா. சோ அது ஸ்டைல் நிறைய கேன் கேன் ஸ்கர்ட் பத்தி கேட்டிங்க. இப்போ கேன் கேன் ஸ்கர்ட்ல நம்ம வந்து ஒரு 10 வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். அதாவது அந்த Dress எந்த மாதிரி உங்களுக்கு நிக்கணுமோ அதுக்கேத்த மாதிரி. சோ ப்ளைனாவும் இருக்கும், அந்த சர்க்கிள் ஸ்கர்ட்ஸ் இருக்கும், ஹூப் ஸ்கர்ட் இருக்கும், லே கீழே மட்டும் நிறைய லேயர்ஸ் வேணும், அந்த மாதிரி 10 வெரைட்டிஸ் இருக்கும். சோ ப்ளைன் உங்களுக்கு பண்ணணும்னா ஸ்டார்டிங் வந்து 600. நீங்கள் ஆன்லைனில் பார்த்தாலே மினிமம் 1200 தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் என்னென்னா அது ரெடிமேட் சைஸஸ். இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட சைஸ்க்கு, உங்களோட ஹிப்புக்கு, லென்த்துக்கு, நீங்கள் பழைய ட்ரெஸ்ஸஸ்க்கு கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செப்பரேட்டாகவும் நம்மக்கிட்ட அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதே வந்து என்னென்னா இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான டிசைன் உங்களுக்கு சாரீ பார்த்தீங்கன்னா. ஆனால் வந்து அதுக்கு எப்படி மாடர்னாக பண்ணுவோன்னா இந்த மாதிரி க்ராப் டாப். ஸோ அப்போ அந்த வேற ஏஜில் இப்போ அந்த ஒரு டீன் ஏஜில் இருக்கிறவங்கலாம் இந்த ட்ரெடிஷ்னல் இதுக்கே அவங்க கொஞ்சம் மாடர்னாக போடணுன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய டாப்பில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஷர்ட் மாதிரி பண்ணிக்கலாம், காலர் வச்சு பண்ணிக்கலாம், இல்லை ஹால்டர் நெக். ஆனால் இந்த ஸ்கர்ட் வேணும், நெட்டில் டாப் வேணும்னா அப்படியும் பண்ணிக்கலாம். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு. ஆமாம். இப்போ யூஸ்வலி நம்ம கடைக்கு போனாலே இது இன்னொரு கலரில் இருக்கான்னு கேட்போம், இல்லை இதில் இந்த மாதிரி கை இருக்கான்னு கேட்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேட்குறத வந்து கான்செப்ட் வந்து மாற்றணும்னாலும் சரி, கான்ட்ராஸ்ட் மாற்றணும்னாலும் ஈஸியாக பண்ணிக்கலாம். வந்து இண்டோ வெஸ்டர்ன் கட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட் கட்டில் பார்ட்டி வேர் மாதிரி கீழே வரும். இதுவுமே ஒரு சாரீ தான், அதை வந்து நம்ம 3 ட்ரெஸ்ஸாக நம்ம மாற்றிருக்கோம். இந்த மாதிரி டிஷ்யூ சாரீஸும் நம்மக்கிட்ட இருக்குது, அதையும் எப்படி பண்ணிக்கலாம், என்ன கலர் ஆப்ஷன் வேணாம். இது நம்ம ஸ்லீவ்லெஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வேணா அம்மாவுக்கு ஸ்லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு பசங்களுக்கு ஸ்லீவ்லெஸ்ஸாக வைக்கலாம். அவங்கவுங்க என்ன கம்ஃபர்டபுளாக போடுறதுக்கு ஃபீல் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். ஓகே. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து உங்கள் பட்ஜெட்குள்ளே வந்து நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்றீங்க. ஏன்னா பட்ஜெட் கேட்ட மாதிரி சாரீஸும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பட்ஜெட் கேட்ட மாதிரி இந்த சாரீஸ் எனக்கு போடணும்னா இல்லை கலர்ஸ் வேணும் அப்படின்னா என் கலருக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுவேன். இப்போ இதுவே கிராண்டாக வேணும்னா இது இங்கெல்லாம் ஹேண்ட் ஒர்க் பண்ணலாம், அது அந்த மாதிரியும் அழகாயிடும். நமக்கு ஏற்ற மாதிரி இப்படி கிராண்டாக பண்ணணும்னு அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி லாங்கும் மாதிரி எதிர்பார்ப்பாங்க. இல்லை இப்போ என்ன மாதிரிலாம் கொஞ்சம் ஒல்லியாக இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ளேர் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சஜஷன் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு டிசைனர்கிட்ட தேடி வரும்போது என்னென்னா எங்களுக்கு எப்படி அழகாக இருக்கும் அப்படின்றத நீங்கள், ஏன்னா நாங்கள் வந்து எப்படின்னா ஒரு ஷாப் போவோம், ஒருத்தவங்களுக்கு போட்டிருக்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் செலக்ட் பண்ணுவோம். ஆனால் ஒரு டிசைனர்கிட்ட வரும்போது தான் எங்களுக்கு எது நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குற ஒரு விஷயம் வரும். உண்மையாவே அந்த மாதிரி சஜஷன் பண்ணுறது உண்மையாக ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா பர்சனலாக எனக்கு அந்த பிரச்சனை நிறைய உண்டு. எனக்கு ரெடிமேடே செட் ஆகாது. ஸோ அப்போ நான் வந்து ஒன்று ஒன்றும் தேடி தேடி போய் இன்னொன்று என்னன்னா நம்ம சொல்லறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுறது வந்து அது ஒரு டாஸ்க் இருக்கு. ஆமாம், நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு விஷயம். ஆமாம். ஸோ இது வந்து என்னென்னா சில்க் காட்டன், சில்க் காட்டன் சாரியில் நம்ம இப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அதையுமே வந்து கொஞ்சம் ஹேண்ட் ஒர்க் பண்ணி. இப்போ வந்து மார்னிங்கில் ஏதாவது உங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது ஆனால் சாரி போட வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ இது இந்த ஒர்க் வேண்டாம்னா சிம்பிளாகவும் பண்ணிக்கலாம். நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கலர்ஸ் பற்றி சொன்னீங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது ஒரு கலர் கண்டிப்பாக இந்த தீமில் தான் வேணும்னா இதெல்லாம் இதோட ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 120-200 கலர்ஸ் இருக்கும். இது என்ன பண்ணுவோன்னா இதில் உங்களுக்கு எதாவது பிடிக்குதுன்னா நம்மளே டையிங் பண்ணிடுவோம். ஸோ என்ன ஃபேப்ரிக்லனாலும், சில்க்லேருந்து, நெட்லேருந்து, ஆர்கன்சாலேருந்து, ஜார்ஜெட்ஸ் எதுனாலுமே நம்ம என்ன ஷேட் பண்ணுறீங்களோ அந்த ஷேடில் டையிங் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸும் ரெடி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ நிறைய பேருக்கு இப்போ ப்ளூன்னு கேட்பாங்க, ஆனால் ப்ளூனா தேர் ஆர் லைக் சோ மெனி ப்ளூஸ், அதில் ஏதாவது பர்டிகுலராக தான் வேணும் அப்படின்னா அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் ஒரு ப்ளூ சொல்வீங்க, நாங்கள் ஒரு ப்ளூ மைண்ட் வச்சுருப்போம். கண்டிப்பாக அந்த ஷேட் வந்து டிஃப்ரென்ஸ் வரும்போது நான் இந்த ப்ளூ நினைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தான். ஸோ இன்னொன்று என்னென்னா ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க எனக்கு இதே மாதிரி வேணும் அப்படின்னு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா ஃபோட்டோஸில் அகெயின் அந்த ஃபோட்டோ எடுத்தவங்க என்ன லைட்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க அதை பொறுத்துட்டு கலர்ஸ் மாறும். ஸோ இப்போ நம்ம கலர்
கலர் எப்படி எக்ஸாக்டாக நாங்கள் மேட்ச் பண்ணுவோம்னா கூகுள் இமேஜ் ஆஃப் த கலர். ஸோ இப்போ நீங்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் பர்பிள்னா இப்போ நான் நேரில் பார்க்குறேன், ஆனால் ஃபோட்டோவில் இது வேறு மாதிரி தெரியலாம். ஸோ நாங்கள் வந்து எப்படி அது வி என்ஷுர் அந்த கலர் நீங்கள் நினைக்கிறது எப்படின்னா அந்த கூகுள் இமேஜ் வச்சு தான் நாங்கள் கலர்ஸ் மேட்ச் பண்ணுவோம், ட்ரெஸ்ஸோட கலர் வச்சு பண்ண மாட்டோம். இதெல்லாம் வந்து அவைலபிள் கலர்ஸ், இது சில்கில் இருக்கிற கலர்ஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதில் நம்ம குர்தாஸ் பண்ணலாம், டாப்ஸ் பண்ணலாம், பிளவுசஸ் பண்ணலாம், அந்த அவைல் இதெல்லாம் ரெடிலி அவைலபிள். உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக வேணும்னா அந்த மாதிரி நம்ம டையிங்கும் பண்ணிக்கலாம். என்ன மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொன்னால் கூட அந்த மெட்டீரியல் கேட்ட மாதிரி என்ன எல்லா மெட்டீரியலுமே டை பண்ணலாம். ஒர்க் பண்ண ஃபேப்ரிக்ஸ்லேயே டை பண்ணலாம். இப்போ ஃபுல்லாக எம்ப்ராய்டரி போட்டது இப்போ இந்த இதெல்லாம் இருக்குது, இதில் இதே மாதிரியே கூட நம்ம பண்ணலாம், ஆனால் டிஃப்ரெண்ட் கலர். ஓகே, காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ் தான். அண்ட் ப்ரைஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் போய் நீங்கள் வாங்கினா என்ன ப்ரைஸ் இருக்குமோ அந்த ப்ரைஸ் தான். ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரிஜினல் ப்ரைஸ் தான் நீங்கள் கொடுக்க, அதே தான். ஸோ அதனால் அவங்க நீங்கள் எக்ஸாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க நிறைய ப்ரைடல் சாரீஸோட வீடியோஸ்லாம். ஸோ இது வந்து பியோர் டிஷ்யூவில் காஞ்சிபுரம் சில்க் சாரீ சில்க் மார்க்கோட வந்துடும். ஸோ இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து 24,000. ஸோ இப்போ நீங்கள் சென்னையில் ஷோரூம்ஸில் வாங்கினீங்கன்னா இது கண்டிப்பாக வேறு கேட்டகரி ஆஃப் ப்ரைஸிங் தான் இருக்கும். இது காஞ்சிபுரமில் நீங்கள் வாங்கினா என்ன ப்ரைஸ் இருக்குமோ அதுதான், ஃபுல் ஜரி ஃபுல் டிஷ்யூ அப்படி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இப்போ நம்மளே ப்ளவுஸ் எல்லாமே ரெடி பண்ணிடுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், இப்போ இது வந்து இது இதோட ஃபேப்ரிக் யூஸ் பண்ணாமல் இதோட ஃபேப்ரிக்கில் வந்து கோல்டன் கலர் டிஷ்யூ வரும். இப்போ அதில் நீங்கள் ஹெவியாக ஆரி ஒர்க் பண்ணணும்னா அந்த மெட்டீரியல் உங்களுக்கு அந்தளவு தாங்காது. ஸோ யூஸ்வலி என்ன பண்ணுவோன்னா அதோட கான்ட்ராஸ்டில் இந்த பார்டரில் இருக்கிற கலரில் ரா சில்கில் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ அப்படி ஒர்க் பண்ணும்போது இது நீங்கள் மற்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் இது சேர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி வந்துடும். இப்போ பெல்ட் வேணும்னு கேட்குறவங்களுக்கு பெல்ட்டுமே நம்ம அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஃபுல் செட் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இது நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ இந்த பிளவுஸ் இருக்குது இல்லையா, ஸோ இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம டிசைன் பண்ணிட்டோம். இப்போ இதே வந்து இப்போ லேங்காக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இப்போ வந்து இதோட ஸ்கர்ட் என்ன பண்ணுவோம்னா இப்படி. ஸோ இந்த ஸ்கர்ட்டுக்குமே நம்ம இந்த டாப் போட்டு இதுக்கு வந்து துப்பட்டா கொடுத்துருவோம் இந்த ரெண்டுத்தோட. ஸோ அப்படியும் போட்டுக்கலாம். இப்போ இதே ஸ்கர்ட்டை வந்து நீங்கள் இது வந்து ட்ரெடிஷ்னலாக லெஹெங்கா லைக் தாவணியோட போடணுன்னா இப்படி போடலாம். இதே வந்து நீங்கள் மாடர்னாக போடணுன்னா அதுக்கு இன்னொரு ஸ்கர்ட் டாப் கொடுத்துருவோம். ஸோ இது வந்து எப்படின்னா நீங்கள் க்ராப் டாப் மாதிரி அந்த ஈவினிங்கில் கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது நிறைய ஃப்ளேர் வச்சு வரும். இப்போ நான் சொல்கிறேன்ல நான் என்ன ப்ரைஸ்லனாலும் நம்ம பண்ணலாம்னா என்ன மீன் பண்ணுறேன்னா இது அதோட துப்பட்டா ட்ரெடிஷனல் வேணா இந்த மாதிரி ப்ளவுஸ் வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம், மேட்ச் பண்ணிக்கலாம். வந்து கொஞ்சம் ஒன்று ட்ரெண்டிங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் இந்த ஸ்லீவ் வேண்டாம் வேறு மாதிரி பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், எது எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ரைஸிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இப்போ இதோட காஸ்ட் வந்து இப்போ நம்ம 9,000 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்னென்னா இந்த ஃபேப்ரிக்கோட குவாலிட்டிக்கு அந்த ப்ரைஸ் நம்ம கொடுக்குறோம். இல்லை இது எனக்கு 5,000 வேணும்னா இந்த இதே ஒர்க்கு ஆனால் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ பட் பார்க்குறக்கு உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆ ஸோ இந்த ஃப்ளேரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், இவ்வளோ லேயர்ஸ் ஆட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ ப்ரைஸ் மாற்றணும்னா அந்த மாதிரி தான். ஸோ இதுனா நம்ம வேற எதுவும் எடுத்து கொடுப்போம்னு இல்லை, அந்த கான்செப்டில் உங்களோட ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இது. இப்போ இதுவே ஹெவியாக வேணும்னா ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க் பண்ணிக்கலாம் இதுவே அந்த மாதிரி. ஸோ அதான் ஒரு எக்ஸாம்பிள் ஆமாம். ஸோ ஏன்னா இந்த பட்ஜெட்டில் இருந்தால் தான் இந்த மாதிரி ஸ்டைல் போடணும் அப்படின்னு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது இல்லை. இந்த ஸ்டைல் பிடிக்குது ஆனால் எனக்கு இதை பட்ஜெட்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. இன்னும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் கண்டிப்பாக. நீங்கள் சாரீஸில் இன்னும் என்னென்ன, ஸோ நம்ம சாரீஸ் வந்து இப்போ சில்க் சாரீஸ்ன்னு இல்லை எல்லா வெரைட்டி சாரீஸும் இருக்குது. இப்போ ஏன் வந்து இங்கே நம்ம வச்சுருக்கோன்னா இது எல்லாமே சாம்பிள் தான். இப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்க எதுக்கு நம்ம ஒன்று வச்சுருக்கோன்னா நீங்கள் டச் பண்ணி பார்த்தா தான் உங்கள் குவாலிட்டி தெரியும். நான் ஃபோட்டோ மட்டும் காமிச்சா தெரியாது. ஆனால் இப்போ இந்த இதில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எனக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அதெல்லாமே நம்ம கொடுப்போம். ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே உண்டு. இது எல்லாமே ஒன்று ஒன்று சாம்பிளுக்காக நம்ம வச்சுருக்கோம். இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா இது இக்கத்தில் பியோர் சில்க்கு இக்கத் வீவிங்கில் அதில் வேறு வேறு என்ன கலர்ஸ் வேணுமோ அப்படி. இப்போது அது இல்லாமல் இந்த டிஷ்யூ இது என்னென்னா இந்த சாரீஸே நம்ம எல்லாமே கன்வெர்ட் பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் லேங்கா மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஃபுல் கவுன் ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை ஃபேமிலியில் ரெண்டு மூணு பசங்க இருக்காங்கன்னா மூணு பேருக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் மாற்றிக்கலாம். அவங்க சாரீ கொண்டு வந்தாலும் நம்ம பண்ணி கொடுப்போம், இல்லை நம்ம சாரீஸை மாற்றினாலும் மாற்றிக்கலாம். இப்போது இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இவங்களது வந்து எப்படின்னா ஒரே தீம் இது இல்லை.
ஸோ அவங்க வந்து ஒரு பேஸ் கலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க டிசைன். ஸோ அந்த மெயினான அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு லெஹெங்கா இந்த கலரில், ஆனால் அவங்க கூட இருக்கிற ஃபேமிலிக்கு எல்லாமே அதே ஷேட்ஸில் பேஸ்டல் ஷேட்ஸில் வேறு வேறு கலர்ஸில் ஒரே மாதிரி வேணும்னு. ஸோ அவங்க பட்ஜெட் வந்து எப்படி பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே 3000 குள்ளேன்னு. ஸோ என்ன பண்ணுவோன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2400. ஸோ இந்த இதில் வந்து வேறு வேறு கலர்ஸ் அவங்களுக்கு இப்போ கொடுத்துட்டோம். ஸோ இப்போ மூணு சிஸ்டர்ஸு, அவங்களோட அம்மாஸ், அந்த சிஸ்டர்ஸ் வந்து அம்மாஸ் அவங்களுக்கெல்லாம் சாரி, அவங்களோட மூணு டாட்டருக்குமே அவங்கவுங்க அம்மாவோட என்ன சாரியோ அதை வந்து நம்ம ட்ரெஸ்ஸாக ஃபுல் கவுனாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க நினைக்கிற தீமு, ஸோ யூஸ்வலி என்னென்னா இது ஒன்று ஒன்று நம்ம தேடி 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 பண்ணணும். இப்போ நீங்கள் கான்செப்ட் சொல்லிட்டீங்கன்னா நம்ம ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது வந்து என்னென்னா இப்போ நம்ம அந்த மாதிரி சில்க்கு ட்ரெடிஷ்னலில் தான் பண்ணணும்னு இல்லை, இது வந்து நம்ம ஷிஃபோனில் பண்ணியிருக்கோம். ஸோ ஷிஃபோனில் ஆனால் நல்ல குவாலிட்டி, நீங்கள் பார்த்தா தெரியும் அந்த ஷைனோட, அதில் நம்ம ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு வந்து இப்போ இதை நீங்கள் இப்படியும் போட்டுக்கலாம் ட்ரெஸ் மாதிரி, இல்லைனா இந்த மாதிரி ஒரு துப்பட்டாவோட பேரப் பண்ணிவிட்டு இப்போ இதில் இருக்கிற ஒர்க்கில் வந்து அதே ஒர்க் யூஸ் பண்ணி நம்ம பெல்ட் பண்ணியிருக்கோம். பெல்ட்ஸும் நம்மக்கிட்ட செப்பரேட்டாக வேணாலும் நம்ம நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து இப்படி பெல்ட்டோடு வந்துடும் அப்படி. அண்ட் அந்த துப்பட்டா, ஆமாம் ஆமாம், அண்ட் என்ன கலர்லனாலும் பண்ணலாம். ஆமாம், இதில் எல்லாம் கொஞ்சம் அட்டாச் பண்ணிடுவோம், ஏன்னா இதெல்லாம் வெறும் ட்ரெஸ்ஸஸ் மாதிரி தானே, ஸோ லெஹெங்கா மாதிரி கிடையாது. ஸோ கொஞ்சம் அட்டாச் பண்ணாலே அது நல்ல ஃப்ளேர் தெரியும். ஆமாம், ஆனால் நீங்கள் லிஃப்ட் பண்ணி பார்க்கலாம், ஹெவியாலாம் இருக்காது அவங்களுக்கு, லேசாக தான் இருக்கும் போடுறதுக்கு. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன், மாம் அண்ட் டாட்டர் காம்போஸ் எப்படி நம்ம பண்ணலான்னு. இது வந்து இப்போ என்னோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இதோட நம்ம ஃப்ளாப்லாம், இப்போ எனக்கு ஸ்லீவ்லெஸ் ரொம்ப போட வேண்டாம், ஆனால் அது வந்து அந்த ஸ்டைலில் தான் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி கேப்ஸ் ஆட் பண்ணி பெல்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இவங்களுக்கு வந்து இவங்க ரொம்ப தின்னாக இருக்காங்க, ஸோ அதனால் அவங்களுக்கு ஃப்ளேர் அண்ட் அந்த ஸ்லீவ்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிடுவோம். இது என்ன கலர்லனாலும் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ இங்கெல்லாம் ஃபுல்லாக நம்ம வந்து இந்த பின்டாக்குன்னு சொல்லுவோம், ஃபுல்லாக அப்படி ஒர்க் பண்ணி பண்ணியிருக்கோம், அதனால் இது கொஞ்சம் எலாபரேட். இப்போ நீங்கள் இதுவே இந்த மாதிரிலாம் வேண்டான்னா சிம்பிளாகவும் பண்ணிக்கலாம், உங்களுக்கு லுக் வந்து அதே மாதிரி இருக்கும். இந்த பெல்ட் ரெண்டுமே டிட்டாச்சபிள், நீங்கள் வேறு ட்ரெஸ்க்குமே போட்டுக்கலாம். இப்போ இது வந்து மாம் அண்ட் டாட்டர், இப்போ லெட்ஸ் இப்போ என்னோட சிஸ்டருக்கு வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ அதே இதில் இப்போ அவங்க கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக லைக் மாடர்ன் கட்ஸ் வேண்டானா இந்த மாதிரி போட்டு துப்பட்டாவோடையும் மேட்ச் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்மளோட பேசிக் ரேஞ்சஸில் இதெல்லாம் 3000 பண்ணிடலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி பண்ணி துப்பட்டாவோட மேட்ச் பண்ணலாம். லைக் ஐ சட், எனி கலர் வி கேன் மேட்ச். ஸோ இப்போ இந்த ஒரு எல்லாருக்கும் ப்ரைஸ் டவுட்ஸ் வரும் இப்போ என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதான் சொல்கிறேன், இது வந்து 3000 பண்ணலாம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 6000 பண்ணலாம். இப்போ மாம் அண்ட் டாட்டர் சேர்த்து அந்த இப்போ நான் காமிக்கிற டாட்டர் மாதிரியான ஏஜில் வந்து ரெண்டு பேருக்கும் சேர்த்து 8000 பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ இல்லை, எங்கள் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரு 10000 பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிடுவோம். ஆமாம், ஆனால் குவாலிட்டியில் சேஞ்ச் பண்ண மாட்டோம். இப்போ நீங்கள் கம்மின்றதுனால வேறு குவாலிட்டி, இப்போ நீங்கள் நெட் நீங்கள் டச் பண்ணி பார்க்கல, அதெல்லாம் ரொம்ப சாஃப்ட் நெட், அதே தான் யூஸ் பண்ணுவோம். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இங்கே நிறைய ஒர்க்குக்கு பதில் கம்மி பண்ணுறது, நிறைய லேயர்ஸை வந்து கம்மி பண்ணுறது, பட் குவாலிட்டி இட் ஓன்ட் சேஞ்ச். யா, ஸோ இப்போ நீங்கள் இது 3000 இருக்கிற நெட்டும் இந்த நெட்டும் சேம் தான். பிடிச்சிருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணது எனக்கு ரொம்ப அழகாக இருக்கு. அந்த கலர்ஸ் அண்ட் இது உங்களுக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகிற மாதிரி, நீங்கள் கொஞ்சம் தின்னாக இருக்கீங்க, ஸோ அதனால நம்ம டபுள் லேயர் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஆமாம், அண்ட் நீங்கள் சொன்னீங்க ரொம்ப ஸ்லீவ்லெஸ் போடுறது இல்லை, ஸோ அதனால என்னன்னா அந்த ட்ரெடிஷ்னல் இதுலேயே கீழே வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அந்த ஒரு இண்டோ வெஸ்டர்ன் டைப்பில் இருக்கும், ரொம்ப மாடர்னாகவும் இருக்காது, ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் இருக்காது. ஸோ நீங்கள் இதுவும் கூட சொன்னீங்க எனக்கு ரெடிமேட்ஸ் வந்து செட் ஆகாது, அதை எடுத்துட்டு நான் ஆல்டர் பண்ணாலும் அந்த ஃபிட் வந்து கரெக்டாக இருக்காதுன்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் அவசியமாக நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணுறோம். நான் போட்டு ஃபீல் பண்ணும்போது எனக்கு தெரியுது ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இப்போ நான் இதில் வந்து கேன் கேன்லாம் எதுவுமே இல்லை, ஆனாலுமே உங்களுக்கு ஃப்ளேர் தெரியுது. இப்போ அதுவிலே நீங்கள் இப்போ எந்திலையுமே இல்லை, இப்போ நான் அது மாதிரி போட்டேன்னா நீங்கள் ஃபுல்லாக அப்படி ரவுண்டாக நிற்கும் அந்த ட்ரெஸ்ஸு. ஸோ அப்படி போட்டுக்கலாம், ஒரு ஈவெண்ட்டுக்கு அப்படி போட்டுக்கலாம், அப்புறம் கேஷுவலாக வேணும்னா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி இப்படி போட்டுக்கலாம். ஏன்னா எனக்கே நான் கொஞ்சம் ஃபேட்டாக தெரியுது, காம்போல வந்து என்னெல்லாம் பண்ணலாம், இதுவே வந்து கொஞ்சம் ரிச்சா எலகண்டா பண்ணணும்னா இது ஒரு ஆப்ஷன்.
இது என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸோ மாமுக்கு வந்து ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க் பண்ணி வெல்வெட்டில் ஃபுல் கவுன், இது இந்த கள்ளி ஸ்டைலில் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ டாட்டருக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா, அதே மாதிரி பண்ணாமல் இப்போ அவங்க சேர்ந்து பார்க்கும்போது பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் அந்த ஃபோட்டோஸில் அழகாக வரும். ஆனால் அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக இருந்தாலுமே அது அவங்க ஸ்டைல் கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து அந்த கட் ஒர்க் கொடுத்துருப்போம், கீழே அந்த சின்ன பசங்களுக்காக ஃப்ளாரி. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம ட்ரெஸ்ஸில் ஆட் பண்ணோன்னா அது ரொம்ப கொஞ்சம் சைல்டிஷ் ஆகிடும். ஸோ அவங்களோட பாடிக்கு என்ன சூட் ஆகிடும், இவங்களுக்கு என்ன சூட் ஆகிடும், அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் போட்டிருக்க மாதிரி ஃபுல் அனார்கலி டைப்ஸ், நிறைய ஃப்ளேர், சிம்பிள் தான் ஆனால் உங்களுக்கு அந்த ஃப்ளேர் அண்ட் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரியும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணோம். ஆல் கவுன் கான்செப்ட், நீங்கள் வந்து கவுன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ கவுன்ஸில் இருக்கிற கான்செப்டை நம்ம வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் அட்டையரில் எப்படி கொண்டு வரலான்னு. ஸோ அதே மாதிரி இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே இருக்கும், நீங்கள் மூவ் பண்ணாலும் அப்படியே இருக்கும், ஆனால் ஃப்ளெக்சிபிள், நீங்கள் இதை போட்டுட்டு உட்காரலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ ஆனால் அந்த ஷேப் ரீட்டெயின் ஆகிடும். இதில் வந்து எப்படி பண்ணியிருக்கோம்னா, இது வந்து அந்த கெம் ஸ்டோன் ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது யூஸ்வலாக வந்து சாரியோட பிளவுசஸில் பண்ணுவோம், அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் போட்டு துப்பட்டா இது ஸ்லீவ் இல்லாமல் பண்ணியிருக்கோம். நம்ம இது வேண்டாம்னா ஸ்லீவ்ஸோடு ஆட் பண்ணலாம். இது இன்னும் ரிச் ஆகணும்னா இங்கெல்லாம் ஒர்க் பண்ணலாம், ஸ்கர்ட்ஸில் ஒர்க் பண்ணலாம், பெல்ட் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி. ஸோ இது ஃபேப்ரிக்குமே என்ன வேணால் பண்ணலாம். இது நம்ம சில்க் காட்டனில் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு வேறு வேறு ஃபேப்ரிக்கில் வேணாலும் பண்ணலாம். ஸோ இதுவே வந்து ஒரு வெஸ்டர்ன் இதில் எப்படி பண்ணணுன்னு. ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய லேயர்ஸ் இருக்கும், அண்ட் இந்த கலர்ஸ் அண்ட் இதோட நீங்கள் ஈவினிங் ஃபங்க்ஷன்லலாம் போட்டிங்கன்னா அது யூனிக்காக இருக்கும். ஸோ அதுவுமே எல்லா கலர்ஸ்லேயும் பண்ணலாம். கிறிஸ்டியன் வெட்டிங்ஸில் வந்து நம்ம அந்த வெட்டிங் கவுன்ஸ் பண்ணுவோம், அவங்களுக்கு அந்த பிரைட்ஸ்மேடோட அந்த காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ் ஒரே மாதிரி லைக் 10 pieces, அதுவுமே பண்ணலாம். அது நீங்கள் ஜஸ்ட் கலர் தீம் அண்ட் பட்ஜெட் சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து இப்போ நம்ம ஈவினிங் எப்படி போடலான்னு பார்த்தோம் இந்த காம்பினேஷன். ஸோ இதே காம்பினேஷன் நீங்கள் மார்னிங் ட்ரெடிஷ்னல் லுக்கில் வந்து என்ன பண்ணலான்னு. ஸோ இது வந்து பட்டு பாவாடையிலே நம்ம ஆரி ஒர்க் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே கலர் தீமில் இப்போ வந்து சாரி, ஸோ அந்த கலர் தீமில் இது எல்லாமே பட்டு சாரீஸு. ஸோ அவங்களுக்கு இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம இப்படி மேட்ச் பண்ணிட்டுருது, ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க் பண்ணது தான். இது வெல்வெட்டில் பண்ணியிருக்கோம், எதில் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பார்த்திங்கன்னா வந்து இப்படி மேட்ச் ஆகிடும். ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஒரு பிரைடல் கேட்டகரி ட்ரெஸ்ஸு. ஸோ இதுலேயுமே நம்ம ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஆஃப் ஷோல்டர் வரும், இது என்ன காம்பினேஷன்லனாலும் நம்ம பண்ணலாம். ஸோ இதுக்கு மேட்ச் பண்ணி இப்போ மென்னுக்கு பையனுக்கு வேணும்னா இந்த ஃபேப்ரிக்லேயே நம்ம குர்த்தா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு ஆப்ஷன். இப்போ இண்டோ வெஸ்டர்ன் டைப்ஸில் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ இதுவும் வந்து நம்ம லைங்கா ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க் பண்ணுது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிசைன்ஸ் இருக்கும் இதில். ஏன்னா அதை நீங்கள் ப்ளவுஸாகவும் போட்டுக்கலாம். ஸோ நம்ம இது க்ராப் டாப் மாதிரியும் இருக்குது. ஸோ பிரைட் கலர்ஸ் வேணும்னா இந்த மாதிரி கலர்ஸும் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் காமிச்சதெல்லாம் ஹேண்ட் ஒர்க் பண்ண டைப்ஸ். இதெல்லாம் வந்து இந்த பிரைட்ஸ் மேட் டைப்ஸ். ஸோ கொஞ்சம் யங்கானா சிம்பிளாக எலகண்ட்டாக போடணுன்னா இந்த மாதிரி போடலாம். இதுலேயே கொஞ்சம் ஹெவினா இந்த ஸ்கர்ட் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி வரும் இந்த டாப். இந்த எனி கஸ்டமைசேஷன் நம்ம பண்ணலாம், நான் பண்ணுனாலும் இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் பண்ணலாம். இதில் 3 layers ஆட் பண்ணியிருப்போம். ஸோ மோர் யங்கர் அது. ஸோ அதே ஸ்டைல் ஆனால் கொஞ்சம் கூட பெரியவங்களுக்கு பண்ணணும்னா இந்த மாதிரி கட்ஸ் இல்லாமல் இதுலேயும் லேயர்ஸ் ஆட் பண்ணியிருப்போம், 2 layer. ஒர்க் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த கிளிட்டர்லாம் இல்லாமல் இது ஹேண்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்கோம். இன்னுமே கூட ஹெவி ரேஞ்சஸ்னால் இந்த மாதிரி இது ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கிறது, இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒர்க் இருக்கும். இந்த மாதிரி ஸ்கர்ட் எல்லாமே துப்பட்டா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஸோ இது வந்து எப்படின்னா இப்போ ஃபுல் கவுன் மாதிரி போடணும், ஆனால் ரொம்ப அந்த மாதிரி போட்டு பழகாதவங்களுக்கு வந்து இந்த ட்ரேப் மாதிரி கொடுத்துருவோம். ஸோ துப்பட்டா வந்து அட்டாச் பண்ண மாதிரி வரும். ஸோ லைட்டாக சாரீ டைப்பில் இருக்கும், ஆனால் இட்ஸ் அ கவுன். ஸோ அப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி உங்களோட ஸ்டைல் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் என்ன என்ன மாதிரின்னு சொன்னால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இது வந்து லேங்கா டைப். ஆமாம். ஸோ இது எப்படின்னா இப்போ இதே தான் நீங்கள் வேணும்னா அந்த டைமில் என்ன ஃபேப்ரிக் அவைலபிளோ அந்த ஆப்ஷன்ஸ் நம்ம காமிப்போம். ஸோ ஏன்னா அது அதனால தான் அது யூனிக். ஏன்னா அது ஃபேப்ரிக் எல்லாமே ஒரு 1 or 2 months தான் இருக்கும் சேம்.
ஸோ வேணும்னா ஆனால் இதே கலர்லாம் நம்ம வேற ஆப்ஷன்ஸ் மாறிட்டே இருக்கும். இது வந்து இன்னொரு ஒரு மாம் அண்ட் டாட்டர் ஆர்கன்ஸால் அதுலேயுமே நம்ம அந்த கட்டு நெக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து இந்த இது வந்து சுற்றி வரும் வந்து அது ஹேண்ட் ஒர்க் பேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே வந்து இப்படி மாம்க்கு இது என்ன பண்ணுவோம்னா இப்போ இந்த மாதிரி க்ராப் டாப் போடாதவங்களுக்கு இதே இதை வந்து கவுனா பண்ணிடுவோம். ஸோ இதுலேயும் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிசைன்ஸை கொஞ்சம் காமிக்கிறேன். இதெல்லாமே வந்து இந்த ஷிம்மரி நெட்டில் இது வந்து அந்த தீம் அண்ட் இந்த சிண்ட்ரலா மாதிரி கட்ஸ் வரும் அதுக்கேற்ற மாதிரி. இப்போ உங்கள் பர்த்டேஸ்க்கு வந்து இன்னும் நிறையா லேயர்ஸ் ஆட் பண்ணி வேணும்னா அப்படி ஆட் பண்ணிக்கலாம். அகெயின் எனி கலர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலி என்னென்னா நாங்கள் ஸ்க்ராப் ஃபேப்ரிக் இப்போ என்ன நம்ம பண்ணுவோம்னா இப்போ நம்ம பண்ணதில் பாக்கி வருது இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அந்த ஸ்க்ராப்லேயே நம்ம வந்து க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாமே வந்து பாக்கி தான். அதுலேயே உங்களுக்கு க்யூட்டான ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதான் நம்ம ரேண்டமாக வந்து எதையும் வேஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ அதை ரீயூஸ் பண்ணி நம்ம இது பண்ணலாம். ஸோ அது ஒரு ஆப்ஷன். எக்ஸ்க்ளூசிவாக என்ன பண்ணுறோன்னா இந்த வெட்டிங்கில் வந்து பேக்கேஜஸ் மாதிரி. ஸோ வெட்டிங் பேக்கேஜஸ்னால் இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போது நம்ம எப்போவுமே இப்போ கல்யாணம்னு பிளான் பண்ணும் போது என்ன பண்ணுவோம்னா எல்லாத்துக்கும் பட்ஜெட் வச்சுருவோம். ஸோ கேட்ரிங்க என்ன ஹால்க்கு எவ்வளோ அப்படின்னு அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்கு இருக்கும். இப்போ நம்ம ஒன்று ஒன்றும் செப்பரேட் செப்பரேட்டாக பண்ணும் போது அது நான் சொன்ன மாதிரி முன்ன பின்ன போகும் அதுன்னு. இப்போ நீங்கள் எங்கிட்ட வரும்போது என்ன பண்ணுவோன்னா அந்த ஃபஸ்ட்டு உங்களோட ஓவரால் பட்ஜெட் ஆஃப் த என்டையர் வெட்டிங் அப்புறம் உங்களோட வெட்டிங் அந்த ஃபேமிலி ட்ரெடிஷன் படி என்னெல்லாம் ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஸோ சில பேருக்கு ஒரு நாலு இவெண்ட் இருக்கும், சில பேருக்கு மெஹந்தி இருக்கும், சில பேருக்கு வேறு ஏதாவது இருக்கும், நலுங்கு இருக்கலாம், இல்லை ஃபோட்டோஷூட்ஸ் பண்ணணும்னு நினைக்கலாம், ரிசப்ஷன் இருக்கா, ரிசப்ஷனே இப்போ ரெண்டு மாதிரியும் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட என்ன ட்ரெடிஷனோ அதில் என்னெல்லாம் ஈவெண்ட்ஸ் இருக்கோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்கிற பட்ஜெட்டில் எப்படி ஒன்று ஒன்றுக்கும் யூனிக்காக நம்ம வந்து டிசைன் பண்ணி அவங்களோட இதுக்கு வந்து செட் பண்ணலான்றது. ஸோ அப்படி வரும்போது என்னாகும்னா நீங்கள் பேட்டர்ன்ஸ் ரிப்பீட் ஆகாது, கலர்ஸ் ரிப்பீட் ஆகாது, அண்ட் ஃபேப்ரிக் ரிப்பீட் ஆகாது, ஸ்டைல்ஸு எதெல்லாம் உங்கள் ரீயூஸ் பண்ணணும், எது வந்து நல்ல கிராண்டாக இருக்கணும் அதெல்லாமே நம்ம உள்ளே அதுக்குள்ளேயே நம்ம பண்ணுறதுனால ஓவராலாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம பண்ணிடலாம். ஸோ மென்னுக்கும் நம்மளே பண்ணிடுறோம், ப்ளவுசஸும் நம்மளே பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் ஒரே இடத்துல வந்து எவ்ரி திங் இஸ் கெட்டிங் ரிசால்வ் அண்ட் நீங்கள் நினைக்கிற இதில் பண்ணிடுவோம், பட்ஜெட்லேயும் முடிச்சு கொடுத்துருவோம். ஆமாம். ஸோ அது ஒன்று. அப்படி வரவங்களுக்கு என்ன பண்ண காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணுறோன்னா ரெண்டு அம்மாஸ்க்கும் அந்த பொண்ணோட அம்மா அண்ட் இந்த பையனோட அம்மா ரெண்டு பேருக்கும் 2500 ஒர்த் ஆரி ஒர்க்டு ப்ளவுஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணிடுவோம். ஆமாம், ரெண்டு அம்மாஸ்க்கு. ஏன்னா ஃபேமிலியோட செலிப்ரேஷன் தான் வெட்டிங், நாட் ஜஸ்ட் பொண்ணு பையன். ஸோ அதனால அவங்கள வந்து இன்க்ளூட் பண்ணி நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணாலோ இல்லை நம்ம வீடியோ காலில் பண்ணாலும் நாங்கள் சேம் ப்ராசஸ் தான். இப்போ நான் எப்படி உங்களுக்கு எல்லா மாடல்ஸும் காமிச்சேனோ அதே மாதிரி காமிச்சிருவேன். மெஷர்மெண்ட்ஸ் வந்து எப்படி எடுப்போம்னா நம்ம ஃபார்ம் கொடுத்துட்டு ஃபில் பண்ணி அனுப்புறது அந்த மாதிரி கிடையாது. வீடியோ காலில் நான் வந்து பர்சனலாக கைட் பண்ணுவேன் அவங்கள எப்படி எடுக்கணும்னு சொல்லி. ஸோ மெஷர்மெண்ட் எடுக்க தெரியணும்னு அவசியமே இல்லை. அண்ட் மெஷரிங் டேப் இருந்தால் பெட்டர், இல்லைனாலுமே நாங்கள் வெறும் நூல்லாம் வச்சு எடுத்து அப்புறம் ஸ்கேலில் மெஷர் பண்ணி அப்படியும் பண்ணியிருக்கோம். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இல்லை. நம்ம கைட் பண்ணுறதுனால அவங்க கரெக்டாக எடுக்கிறாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால வந்து அந்த இஷ்யூஸ் எதுவும் வராது. ஸோ ஆன்லைனில் பண்ணோம்னா நாங்கள் இப்போ ஆன்லைன் மூலியமாகவே வந்து பண்ணி கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஆமாம், இது வரைக்கும் எங்களுக்கு அப்படி இஷ்யூஸ் வந்தது இல்லை. அன்லெஸ் அவங்க சைஸ் மாறினாதான். நான் சொன்ன மாதிரி நாங்கள் ஃபிசிக்கல் ஷோரூம் இப்போ தான் பண்ணுறோம். நம்ம இது வரைக்கும் பண்ண 90% ஆஃப் தி ஆர்டர்ஸ் வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ். ஆமாம்.